இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தின் நாள். இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 22:37 மூலம் நம்மோடு பேசுகின்றார். அவர், உம் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உம் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு செலுத்து என்றார். ரூத் கடவுளால் வல்லமையாய் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். ஒருமுறை ஒரு கல்லூரியில் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். ரூத்தை அந்த கல்லூரிக்கு அழைத்தவர்கள் அவரை ஒரு வீட்டிலே தங்க வைத்திருந்தனர். அந்த அறை அடுப்படிக்கு மேல் மாடியில் இருந்தது. சற்று நேரம் கழித்து அந்த வீட்டின் இன்னொரு பகுதிக்கு சென்றால் நல்லது என்று நினைத்த ரூத் சுற்றுமுற்றும் பார்த்தார். ஆனால் அந்த வீட்டின் மற்ற அனைத்து கதவுகளுமே அடைக்கப்பட்டிருந்தன. எந்த பகுதிக்கும் செல்ல முடியவில்லை. ஒருவித தனிமை அவர்களை வாட்டியது. வேறு வழியின்றி தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அந்த ஒரே அறைக்கு திரும்பி வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கடவுள் இந்த சம்பவத்தையே அவருடைய பிரசங்கத்திற்கு ஆதாரமாக கூறும்படி உணர்த்தினார். அவர்களும் அந்த கல்லூரியில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு மிகுந்த வல்லமையோடு பிரசங்கித்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதியில் மட்டும் இயேசுவுக்கு இடம் கொடுத்து விட்டு மற்ற பகுதியில் அவரை தடை செய்யாதீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் உலாவி வர வேண்டும். உங்களில் கடவுளுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி என்ற ஒரு பகுதி இருக்கவே கூடாது. உங்களுக்கென ரகசியமான யாருமே தலையிட முடியாத ஒரு பகுதி இருக்கக்கூடாது. கடவுள் உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் உலாவி வர வேண்டும். அவரை தடை செய்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் நிறுத்தி வைக்க வேண்டாம் என்று வல்லமையோடு பிரசங்கித்தார்கள். அதை கேட்ட அநேக மாணவர்கள் தொடப்பட்டனர். தங்களுடைய நண்பர்கள், எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் இயேசுவை அவர்கள் அனுமதித்ததால் அவருடைய வாழ்க்கையே முற்றிலும் மாறியது. சக்கேயு இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டிற்கு சந்தோஷத்தோடு அழைத்துச் சென்றார். இயேசு கிறிஸ்துவை ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு மட்டும் நிறுத்தி விடாமல் முழு உள்ளத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டதால் அந்த வீட்டிற்கு அன்று மீட்பு உண்டானது. சக்கையு தன் பாவங்கள் அனைத்தையும் அறிக்கையிட்டு தன் வாழ்க்கை முழுவதையும் இயேசு கிறிஸ்து தலையிட இடம் கொடுத்தார். ஆகவே அவர் மீட்கப்பட்டார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நீங்களும் கடவுளை உங்கள் வாழ்வின் ஒரே பகுதியில் நிறுத்தி விடாமல் சக்கையுவை போல உங்களுக்குள் அவர் உலாவி வர அனுமதியுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாகும். சிந்தித்து வாழ்வாக்குவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பாலங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நீர் வர முடியாதபடி, எந்த பகுதியும் இல்லாதபடி ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எங்களுடைய அப்பா எல்லா இடங்களிலும் நீர் உலாவி வருவீராக. எங்கள் நீர் முழுமையாய் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்கள் நீர் முழுமையாய் பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன்.